அஸ்வின், கரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட். டிஎன்இஏ 2023 கவுன்சிலிங் வந்து 4 ரவுண்டு முடிந்து விட்டது. ஸோ சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் வரைக்கும் முடிஞ்சாச்சு. ஸோ அட் த எண்ட் ஆஃப் த கவுன்சிலிங்கில் எந்தெந்த ரீஜியனில் வந்து மாணவர்கள் அதிகமாக சேர்ந்திருக்கிறார்கள், அல்லது எவ்வளோ எவ்வளோ சீட்ஸ் வந்து எவ்வளோ எவ்வளோ எந்தெந்த ரீஜியனில் வந்து ஃபில்லாகிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜென்ரலாகவே டோட்டலாக வந்து 440 கல்லூரிகள் இருந்தாலும், 40க்கும் மேற்பட்ட டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருந்தாலும், ஒரு 4-5 டிஸ்ட்ரிக்ட்ஸை உள்ளடக்கி ஒரு ரீஜியனாக ஜென்ரலாக வைப்பாங்க அண்ணா பல்கலைக்கழகம். அப்படி வைக்கப்பட்டதில் ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சென்னை டிஸ்ட்ரிக்ட்டு, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், இதெல்லாம் சென்னை ரீஜியனுக்குள்ளே போயிடும். அதுபோல் கோயம்புத்தூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்டு, ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்டு, கரூர் டிஸ்ட்ரிக்ட்டு, அதுக்கப்புறம் சேலம், தருமபுரி, நாமக்கல் போன்ற டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாமே வந்து கோயம்புத்தூருக்குள்ளே வந்துடும். அப்படி நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸை உள்ளடக்கிய ரீஜியன்ஸ் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணா பல்கலைக்கழகமே வந்து 5 ரீஜியனாக பிரிச்சிருக்கிறாங்க. எந்தெந்த ரீஜியன்? சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலி, திருச்சி. இந்த 5 ரீஜியனில் எத்தனை எத்தனை காலேஜஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். சென்னை ரீஜியனில் 440 கல்லூரிகளில் 137 கல்லூரிகள் சென்னை ரீஜியனில் இருக்குது. கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் 131 கல்லூரிகள் இருக்குது. மதுரையை பொறுத்தவரை 37 கல்லூரிகள் இருக்குது. திருநெல்வேலியை பொறுத்தவரை 67 கல்லூரிகள் இருக்கின்றன. திருச்சியை பொறுத்தவரை 68 கல்லூரிகள் இருக்குது. இதில் சென்னையில் வந்து 46,743 சீட்ஸ் இருந்தது. அதில் 34,546 சீட்ஸ் ஃபில்லாகி 73.91% சீட்ஸ் வந்து சென்னை ரீஜியனில் மட்டும் ஃபில்லாகி இருக்கிறது. அடுத்து வந்து கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் ரீஜியனில் மொத்தம் 131 கல்லூரிகள் இருக்குது. 55,414 சீட்ஸ் இருக்குது. இதில் 46,204 சீட்ஸ் ஃபில்லாகி 83.38% சீட்ஸ் வந்து ஃபில்லாகி, தமிழ்நாட்டிலேயே மாணவர்களுடைய ப்ரெஃபரன்ஸ் வந்து கோயம்புத்தூர் சைடில் தான் மிக அதிகமாக இருப்பதாக நாம் பார்க்கிறோம். கோயம்புத்தூர் ரீஜியன் ஸ்டாண்ட்ஸ் அட் நம்பர் 1. ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரெஃபரன்ஸில் கோயம்புத்தூர் ஸ்டாண்ட் ஸ்டாப். அடுத்து பார்த்திங்கன்னா மதுரை. 37 கல்லூரிகள் இருக்குது. 11,303 சீட்ஸில் 7,607 சீட்ஸ் ஃபில்லாகி 67.30% சீட்ஸ் ஃபில் ஆகியிருக்கு. அடுத்து திருநெல்வேலி. 67 காலேஜஸ் இருக்குது. 20,834 சீட்ஸ் இருக்குது. 11,997 சீட்ஸ் ஃபில்லாகி 57.58% சீட்ஸ் வந்து ஃபில் ஆகியிருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திருச்சி ரீஜியன். திருச்சி ரீஜியனில் 68 கல்லூரிகள் இருக்குது. 22,036 சீட்ஸ் டோட்டல். அதில் 13,850 சீட்ஸ் ஃபில் ஆகியிருக்கு. 62.85% சீட்ஸ் வந்து திருச்சி ரீஜியனில் ஃபில் ஆகியிருக்கு. எந்த டிஸ்ட்ரிக்டில் மாணவர்கள் அதிகமாக சேர்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிற அனாலிசிஸ் தான் இந்த அனாலிசிஸ். இதில் வந்து பாருங்கள், ரேங்க் நம்பர் 1 இருக்கிறது கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட். 56 கல்லூரிகள் இருக்குது கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் மட்டும். 23,000 சீட் ரவுண்டாக இருக்கிறதுல 21,019 சீட்ஸ் ஃபில்லாகி 91.39% வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் மட்டுமே மாணவர்கள் சேர்ந்திருக்கிறாங்க. அப்போ பாருங்கள், கோயம்புத்தூரில் எந்த காலேஜாக இருந்தாலும் மாணவர்கள் ஜாயின் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த அனாலிசிஸே வந்து மிகப்பெரிய சான்று. கோயம்புத்தூரில் காலேஜ் இருந்தால் அது எப்படி இருந்தாலும் சரின்னு ஜாயின் பண்ணுறாங்க. 91% சீட்ஸ் ஃபில் ஆகிருக்கு கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் மட்டும். அடுத்த இடத்துல நாமக்கல். 23 காலேஜஸ் இருக்குது. 11,244 8,777 சீட்ஸ் ஃபில் ஆகி 78% சீட்ஸ் நாமக்கல்ல ஃபில் ஆகிருக்கு. மூன்றாவது இடத்தில் காஞ்சிபுரம். 32 காலேஜ் இருக்குது. 71% சீட்ஸ். திருவள்ளூர் 31 கல்லூரிகள் இருக்குது. 76.57. செங்கல்பட்டில் 29 கல்லூரிகள் இருக்குது. 81.41% சீட்ஸ் ஃபில் ஆகிருக்கு. திருச்சிராப்பள்ளியில் 26 கல்லூரிகள் இருக்குது. 70% சீட்ஸ் ஃபில் ஆகிருக்கு. ஈரோட்டில் வந்து 13 கல்லூரிகள் இருக்குது. 84.60% சீட்ஸ் ஃபில் ஆகிருக்கு. சேலம் பொறுத்த வரைக்கும் 18 கல்லூரிகள் இருக்குது. 82.37% சீட்ஸ் ஃபில் ஆகிருக்கு. விருதுநகர் பொறுத்த வரைக்கும் 11 கல்லூரிகள் இருக்குது. 79.26% சீட்ஸ் ஃபில் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல சீட்ஸ் ஃபில்லுக்கு தகுந்த மாதிரி நாம் இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கோம். இட் இஸ் நாட் ஃபில்டு பர்சன்டேஜ். அதிகமாக ஃபில்லானது வந்து 21,019 சீட் கோயம்புத்தூரில், நாமக்கல் 8,777. ஸோ காஞ்சிபுரம் அப்படியே இந்த டிசெண்டிங் ஆர்டரில் வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ டேக் ஈரோட், 5,686 சீட்ஸ் வந்து ஃபில் ஆகிருக்கு. அடுத்து திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் 61, சென்னை
டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் 94% சீட்ஸ் ஃபில் ஆயிருக்கு. மதுரையில் 11 கல்லூரிகள் 70% சீட்ஸ் ஃபில் ஆயிருக்கு. திண்டுக்கல்ல 10 கல்லூரிகள் 65% சீட்ஸ் ஃபில் ஆயிருக்கு. விழுப்புரத்தில் 10 காலேஜ் இருக்குது 65. கடலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை 7 கல்லூரிகள் இருக்குது 73% சீட்ஸ் ஃபில் ஆயிருக்கு. தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் 11 கல்லூரிகள் இருக்குது 67% சீட்ஸ் ஃபில் ஆயிருக்கு. கரூரை பொறுத்தவரை 5 கல்லூரிகள் இருக்குது 82% சீட்ஸ் ஃபில் ஆயிருக்கு. தஞ்சாவூர் 12 கல்லூரிகள் இருக்குது 46.99. கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு 15-27 கல்லூரிகள் இருக்குது. சுமாராக நீங்கள் எடுத்துக்கொண்டால் ரெண்டுமே ஆவரேஜ் எடுத்து பார்க்குறப்போ ஒரு 43% சீட்ஸ் ஃபில் ஆயிருக்கு. சிவகங்கையை பொறுத்த வரைக்கும் 8 கல்லூரிகள் இருக்குது 67.86. புதுக்கோட்டையை பொறுத்தவரை 10 கல்லூரிகள் இருக்குது 49.71. திருவண்ணாமலையை பொறுத்தவரை 8 கல்லூரிகள் இருக்குது 50%. நாகப்பட்டினத்தில் 5 கல்லூரிகள் 67%. கிருஷ்ணகிரி 2 கல்லூரிகள் 89%. தேனி 4 கல்லூரிகள் 75%. திருப்பூர் 6 கல்லூரிகள் 47%. தருமபுரி 5 கல்லூரிகள் 46%. வெள்ளூர் 4 கல்லூரிகள் 76%. ரானிபெட் 6 கல்லூரிகள் 57%. கிருஷ்ணகிரி 2 கல்லூரிகள் 82%. ராமநாதபுரம் 4 கல்லூரிகள் 52.67%. கள்ளக்குறிச்சி 5 கல்லூரிகள் 59.23%. திருப்பத்தூர் 4 கல்லூரிகள் 50.38%. தென்காசி 4 கல்லூரிகள் 48.97%. அரியலூர் 2 கல்லூரிகள் 46.31%. மயிலாடுதுறை 1 கல்லூரி இருக்குது 78.4%. திருவாரூர் 1 கல்லூரி 85%. அரியலூர் 2 கல்லூரிகள் 36%. அண்ட் த நெல்கிரேஸ் ஊட்டி 49.77%. ஸோ மாணவர்களுடைய அதிகம் ப்ரெஃபரன்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு இந்த ஏரியாவில் அதிகமாக இருக்குது. அதாவது கோயம்புத்தூர் மற்றும் சென்னை சார்ந்த டிஸ்ட்ரிக்ட்ஸில் வந்து மாணவர்கள், அதுவும் ஹை கட் ஆஃப் மாணவர்கள் அதிகமாக ப்ரெஃபர் பண்ணியிருக்கிறாங்க நம்மளோட அனாலிசிஸில் பார்த்தோம். ஸோ இது ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான அனாலிசிஸ் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு முக்கியமான அனாலிசிஸோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் அஸ்வின்.